ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நாளுக்கு நாள் வேறு வழிக்கு போயிட்டுருக்கு, வேறு பாதையில் திரும்பிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. ரஷ்யா கூட வடகொரியா ஜாயின் பண்ணுறாங்க, ரஷ்யா கூட சீனா ஜாயின் பண்ணுறாங்க. ஈரானுக்கு நிலைமை சரியில்லாத ஒரு தருணமாக மாறிட்டுருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய அறிவிப்பு கொஞ்சம் முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் அணு ஆயுதம், அணு உலை இல்லாட்டி அணுமின் நிலையம் இதை பற்றியான பேசுபொருளும் அதிகரிச்சிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத இந்த அப்டேட்டில் பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட 29 ஒக்குப்பைஸை நாங்கள் கொண்டுட்டோன்னு சொல்லி இன்றைக்கி உக்ரைன் அறிவிக்கிறாங்க. இந்த ஒக்குப்பைஸ் அப்படிங்கிறவங்க யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு யாருமே கிடையாது. ரஷ்யாவிலேருந்து இல்லாட்டி வேறு எல்பிஆர் டிபிஆருங்கிற பகுதி இருக்குல்ல, டோன்பாஸ் ரீஜனை இரண்டாக பிரிக்கலாம். எல்பிஆர் அப்படிங்கிறதும் டிபிஆர் அப்படிங்கிறதும் தான், லுகான்ஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக், டோன்ஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துலருந்துலாம் இப்போ பல இடங்களையும் யார் கையகப்படுத்திட்டாங்க? ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்க. இப்போ உக்ரைன்ட்டு அது சொந்தமாக கிடையாது. அப்படி இருக்கிற ஏரியாக்குள்ளே வேறு யாராவது செட்டில் ஆயிருந்தாலோ இல்லாட்டி அங்கே வந்து யாராவது குடியிருந்தாங்களோ இல்லை மெர்சனரிஸ் யாராவது வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே இப்போ உக்ரைன் ஒக்குப்பைஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவங்களுடைய செய்தி ஊடகத்தை கொஞ்சமாக திருப்பி பார்த்தா இது நிறைய வார்த்தைகள் அப்படியே ரிப்பீட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 29 அதிகமான ஒக்குப்பைஸை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அறிவிச்சிருக்காங்க. உக்ரைனுடைய அறிவிப்புக்கு கீழேயே சாப்ரோஸ் ஏஷியா அணுமின் நிலையத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் எல்லாருமே அவங்களுடைய கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. ஸோ சாப்ரோஸ் ஏஷியா அப்படிங்கிற இந்த அணுமின் நிலையத்தில் ரஷ்யா ஆயுதங்களை நிலைநிப்பாட்டியிருக்காங்களா இல்லையாப்பா, இந்த உண்மை மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ரஷ்யா இன்றைக்கி ஒன் ஸ்டெப் முன்னாடி வந்து நாங்கள் ஆயுதங்கள் ஹெவி வெப்பன்ஸ் எதையுமே சாப்ரோஸ் ஏஷியா அணுமின் நிலையத்துக்குள்ளே வைக்கலை, எங்களுக்கு தேவையான அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு தேவையான வெப்பன்ஸை மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவி வெப்பன் இல்லாததுனால சாப்ரோஸ் ஏஷியா சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பிடுவாங்களா? இல்லை, ஒரு அணுமின் நிலையத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, செர்னோபில் நம்ம யாருமே மறக்கலை, 1986 நடந்த அந்த ஒரு விபத்து இன்னும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இரண்டாவது உலகப்போர் பெரிய அளவு ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வீசிட்டாங்க, அதனுடைய பாதிப்பு ஜப்பான் இன்னும் அனுபவிச்சுட்ருக்கு அப்படிங்கிற உண்மை எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு அணு கதிர்வீச்சு இல்லாட்டி அணுமின் நிலையத்தில் ஏற்படக்கூடிய விபத்து அப்படிங்கிறது எல்லாமே வரும் தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் பாதிக்கக்கூடிய வல்லமையுடையது. ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் ஏண்டா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவின் சார்பாக டாஸ் அப்படிங்கிற நியூஸ் வெப்சைட்டில் உக்ரைன் இந்த சாப்ரோஸ் ஏஷியா அணுமின் நிலையத்தை ஷீல்டாக பயன்படுத்துகிறாங்க, அவங்க தான் இங்கே தாக்குதலை நடத்துகிறாங்க, அவங்க தாக்குதல் நடத்தி அதை ரஷ்யா தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டு உலக கம்யூனிட்டியில் ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இப்போ உக்ரைன் ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஐஏஇஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, உலக அளவில் அணுமின் நிலையம், அணு ஆயுதங்கள், அணு கதிர்வீச்சு இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது, எந்தெந்த நாடுகள் எப்படி அவங்களோட ரிசர்ச் செஞ்சிட்ருக்காங்க, இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இல்லாட்டி அதை கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐஏஇஏ அமைப்பு. அந்த ஐஏஇஏ அமைப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருது உக்ரைன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் மீது வச்சுருக்காங்க. சரி, இப்போ ரஷ்யா சொல்கிற குற்றச்சாட்டை ஐஏஇஏ அமைப்போ இல்லாட்டி ஐநா சபையோ ஒத்துக்கொள்ளுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல ரஷ்யா சொல்கிறத கேட்பதற்கான அந்த ஐடியாவில் கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகளுடைய அமைப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இதில் உண்மை இல்லாமல் இருக்குமா என்று பார்த்தால் அங்கேயும் நமக்கு இங்கே ஒரு டவுட் இருக்குது. கர்சன் போன்ற பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பிரிட்ஜஸை உடைச்சது யார் தான்? உக்ரைன் தான். அது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு நல்லாவே தெரியும். ஸோ உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு இடம் சென்று விட்டது அப்படின்னா அது ரஷ்யாவினுடைய இடம், அங்கே வந்து எப்படி வேணாலும் அழிவை ஏற்படுத்தலாம், அவங்கள ஒக்குப்பைஸ்னு சொல்லலாம், அவங்கள அழிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க. எப்படியாவது உக்ரைன் ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா ரஷ்யாவின் மீது எல்லா பழியும் போடணும். இந்த ஒரு தருணத்தை மையப்படுத்தி இப்போ இந்த அணுமின் நிலையம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டே இருக்குது. 19 யூரோசோனில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக 8.6%லேருந்து 8.9% உயரும். இப்படியே யுத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னா 8.9 நிற்காது, அட்லீஸ்ட் 9.5 வந்துவிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கி மிக முக்கியமான அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. ஸோ 19 நாடுகளில் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் 27 நாடுகள் இருந்தாலும் 27 நாடுகள்லையும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குது. நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க, கூகுளில் போய் யூகே இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா
எவ்வளவு இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பல நாடுகள் திவால் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இலங்கை எடுத்துக்கோங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, மியான்மர் எடுத்துக்கோங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க. இப்படி பல நாடுகளில் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் யூரோசோனில் இருக்கக்கூடிய 19 நாடுகளிலும் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கப் போகிறது அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கான செய்தி தான். ஒட்டுமொத்தமாக இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிச்சுன்னா மக்களுடைய வாங்கும் திறன் குறையும். அந்த வாங்கும் திறன் குறையும் போது உற்பத்தி அப்படிங்கிறது அங்கே பாதிப்படையும். ஜிடிபியில் பெரிய அளவு வீழ்ச்சி வரும். அந்த வீழ்ச்சி வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பசி பட்டினியை உருவாக்கும். பசி பட்டினி புரட்சியை உருவாக்கும். இந்த ஒரு நிலைமைக்கு தான் பல நாடுகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நம்ம பார்த்த அப்டேட்லேயே மிக முக்கியமான அப்டேட் பல்கேரியாவினுடைய அப்டேட் தான். விறகுகள் கூட ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு பெருசாக தெரியாது, ஆனால் இந்த நவம்பர் டிசம்பர் வரும்போது எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பீக்காக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் கொஞ்சமாக தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அப்படி எதுவும் நடக்கலைன்னா இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு லெவலில் ஒரு எக்கனாமிக் ரிசர்ஷனை கொண்டு வருவதற்கு காரணமாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி ஜாம்பவானாக இருந்த சீனாவினுடைய பல தொழிற்சாலைகளும் இல்லை தொழில் அமைப்புகளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆரம்பிச்சிருக்காங்க. சீனாவினுடைய சரிவு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் எதிரொலிக்கும். அது கூடவே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. எல்பிஆர் அப்படிங்கிற ஒரு லுஹான்ஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக்ங்கிற அந்த இடம், அது வந்து தன்னிச்சையாக நாங்கள் விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்லாட்டி ஒரு மாகாணம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த எல்பிஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரஷ்யாவில் எங்களுடைய தூதரகத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கான முடிவுகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்பிஆர் டிபிஆர் சேர்ந்தது தான் டோன்பாஸ் ரீஜன். அந்த டோன்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்பிஆர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தனிநாடு தான், நாங்கள் விடுதலை அடைஞ்சிட்டோம், எங்களுடைய தூதரகத்தை நாங்கள் மாஸ்கோவில் ரஷ்யாவினுடைய தலைநகரத்தில் திறப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, நாங்கள் இனிமேல் உக்ரைனுக்கு கீழே கிடையாது, நாங்கள் தன்னிச்சையானவங்க, எங்களுக்குன்னு தூதரகம் இருக்குது, அந்த தூதரகத்தை ரஷ்யா கூட நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்புக்கு மத்தியில் ரஷ்யா கூட நீங்கள் இணைகிறீர்களா இல்லையா அப்படிங்கிற கண்டிப்பான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும். அது கர்சனாக இருக்கட்டும், ஒடிசியாவாக இருக்கட்டும், மேரிபோலாக இருக்கட்டும், இல்லை எல்பிஆராக இருக்கட்டும், டிபிஆராக இருக்கட்டும், இந்த இடங்களில் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்த இடங்கள் எல்லாமே எங்கே என்ன செய்யப்படும், ரஷ்யா கூட இணைக்கப்படும். அப்படின்னா இந்த சாப்ரோஸ் ஏஷியாவை மட்டும் இப்போ உக்ரைன் மிகப்பெரிய அளவு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டாக மாற்றியிருப்பதற்கான காரணம் என்ன விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் அதாவது ஜாப்ரோஸ் ஏஷியா அப்படிங்கிறது நிச்சயமாக உக்ரைனுடைய ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிடில் அந்த இடத்துல என்ன நடந்தாலும் அது உக்ரைன் முழுவதுமாக பாதிக்கும். அப்படி அந்த உக்ரைனை பாதிக்கக்கூடிய சாப்ரோஸ் ஏஷியாவை சுற்றி ஒரு 18 மைல் தூரத்துக்கு வார் ஜோன், வார் இல்லாத ஒரு ஜோனை அறிவிக்க வேண்டும் என்பது உக்ரைனுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கை. அப்படின்னா அந்த இடத்துல வெப்பன்ஸ் இருக்கக்கூடாது, அங்கே இராணுவம் நிலை நிற்கக்கூடாது, இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு நாடுகளுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு அங்கே வந்து செக்யூரிட்டி கொடுக்கலாம், இல்லாட்டி அந்த அணுமின் நிலையத்துக்கு ஏதாவது டேமேஜ் ஏதாவது ஆயிடுச்சுன்னு அதை சரி பண்ணலாம். ஆனால் அது வேறு யாருக்கும் போகாது, ரஷ்யாவுக்கும் போகாது, உக்ரைனுக்கும் போகாது. அப்படி ஒரு ஏரியா உக்ரைனை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டது என்றால் அது உக்ரைனுக்கு ஒரு அரணாக மாறிவிடும். அதுக்காகத்தான் இப்போ உக்ரைன் ரொம்ப பெரிய அளவு சாப்ரோஸ் ஏஷியாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜப்பான் ஒரு 7.4 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகையை மோல்டோவாவுக்கு கொடுத்துருக்காங்க. மோல்டோவாவுக்கு ஏன் இந்த தொகை அப்படின்னா, நிறைய பேர் இந்த உக்ரைன்லேருந்து அகதிகளாக வந்திருப்பாங்கள புலம்பெயர்ந்தவர்கள், அவங்கள பாதுகாப்பதற்கும் அவங்களுக்கு சாப்பாடு வேலைவாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுப்பதற்கும் தான் இந்த 7.4 மில்லியன் அமெரிக்க டாலர். அமெரிக்கா மற்றும் உக்ரைனுடைய தலைவர்கள் சாப்ரோஸ் ஏஷியாவில் என்னப்பா நடந்துட்டுருக்கு, அடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற தலைவர்களுடைய மீட்டிங் நடக்குதான். இப்படி தலைவர்களுடைய மீட்டிங் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் செய்யும்போது அடுத்ததா அதே உக்ரைனில் துருக்கி, ஐநா சபை மற்றும் ஜெலன்ஸ்கி அவர்கள் 3 பேரும் சந்தித்துக் கொள்ளப் போகிறார்கள். ஸோ துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் அவர்கள், அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள், ஐநா சபையினுடைய சீஃப், இவங்க 3 பேருமே தானிய ஏற்றுமதி எப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக உக்ரைனுடைய உதவிகள் இல்லாட்டி ரஷ்யாவுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள், பொருளாதார தடை விதிக்கலாம் இப்படிங்கிற பல டிஸ்கஷனில் இந்த 3 நபர்களும் சேர்ந்து ஈடுபட போகிறார்கள். தானியத்துக்கான அந்த காரிடோர் ஓப்பன் பண்ணதில் துருக்கி மற்றும் ஐநா சபையினுடைய பங்கு ரொம்ப விலை மதிக்கத்தக்கது. அவங்க மறுபடியும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் எல்லாருமே சொன்னாங்க, இந்த தானியத்துக்கான ஒப்பந்தம் இல்லாட்டி இந்த தானியத்துக்கான இந்த காரிடோர் அப்படிங்கிறது அமைதிக்கான ஒரு ஒப்பந்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குப்பா, சீக்கிரமாக ஒரு அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. அது நடந்தால் ரொம்ப 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 சந்தோஷம். ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்குல்ல, செக்யூரிட்டி கவுன்சில், அதனுடைய மீட்டிங்கை உக்ரைன் பேஸ் பண்ணி சீக்கிரமாக தொடங்கணும். அதுவும் August 24 ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகள் கேட்டிருக்காங்க. மறுபடியும் இது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க ஆப்சண்டேட் ஆகிட்டாங்க, வாக்குகள்லாம் நாங்கள் செலுத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, எகெயின் அங்கே வந்து ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டப்பட்டு மறுபடியும் வாக்கெடுப்புலாம் நடத்துகிறாங்கன்னா இந்தியாவை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க.
ஸோ இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிருந்து ரஷ்யாவை முழுவதுமாக நீக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் செலன்ஸ்கி அவர்கள் வச்சிருந்தார். செலன்ஸ்கி அவர்கள் என்னெல்லாம் கோரிக்கை வச்சிருக்காருனா, ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிருந்து ரஷ்யாவை தூக்கணும், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி இருக்குல்ல, அதாவது இந்த அணுமின் நிலையமாக இருக்கலாம், அதுக்கான டெக்னாலஜியை பேர்ன் பண்ணணும், யாருமே ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடாது, பொருளாதார தடை அப்படிங்கிறது கொடுக்கணும், எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் ரஷ்யாவினுடைய வீரர்கள் பங்கெடுக்கக்கூடாது, இராணுவ ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது ரஷ்யா கூட யாருமே செய்யக்கூடாது இப்படின்னு சொல்கிற பல தடைகளை ரஷ்யாவுக்கு எதிராக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஐநா சபையிலிருந்து எல்லா அமைப்புக்கும் கோரிக்கை வைத்திருக்காரு. அதே மாதிரி நிறைய நாடுகள், நிறைய அமைப்புகள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்பது என்னென்னா, ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிருந்து நீங்கள் ரஷ்யாவை தூக்கிட்டீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும், பல நாடுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும், ரஷ்யா மாதிரி யாருமே வந்து ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய விட மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ல, அதற்கு யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகேப்பா அப்படின்னு ஆகஸ்ட் 24ஆம் தேதி யூஎன்எஸ்ஏ கூட்டிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி இது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி, அப்படின்னா ரஷ்யா என்ன செய்கிறாங்க, ரஷ்யா இன்றைக்கி எல்லா நாடுகளுக்கும் ஒரு அழைப்பை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யா சொன்னாங்க, எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு மிக முக்கியமான ஆயுதங்கள் எல்லாமே நாங்கள் கொடுக்க தயாராக மாறிவிட்டோம், எங்களுடைய சட்டத்தில் அப்படிலாம் மாற்றங்களை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இது வடகொரியாவெல்லாம் எய்ம் பண்ணி சொன்னது தான். அதே மாதிரி எங்கள் நாட்டு எக்கனாமிக்கு எந்தெந்த நாடுகள் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்களும் திருப்பி உதவிகள் செய்கிறோம், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி டிஃபென்ஸ் அப்படி இல்லைனா பொருளாதாரம் இப்படின்னு சொல்லி எல்லா செக்டர்லேயும் நாங்கள் உதவிகள் செய்கிறதுக்கு தயாராகிவிட்டோம், எங்கள் எக்கனாமியை நீங்கள் சரிப்படுத்தினீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யாவினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது கோல்டாகவும் அதே மாதிரி யுவானாகவும் ரூபிலாகவும் மட்டும்தான் அவங்களுடைய கேஷ் அப்படிங்கிறது அவங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. டாலராக இப்போதைக்கு எந்த பிஸ்னஸும் செய்கிறது இல்லை அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுத்ததுலேருந்து டாலர்னுடைய வீழ்ச்சி சீனா போன்ற நாடுகளால் பெரிய அளவு முன்னெடுக்கப்படுகிறது. இப்போ ஈரான்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஈரான்லாம் வேறு நாடுகள் கூட, இந்தியா கூட இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவினுடைய ரூபாய் நம்ம அங்கே கொடுத்தா போதும், ஈரானுடைய கரன்சியை நம்மளும் வாங்கிக்கிடும் இப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்செலாம் வர தொடங்கியிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது டாலருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. டோன்பாஸ் ரீஜனில் மட்டுமே கிட்டத்தட்ட 541,000 வெடிக்கும் பொருட்கள் அப்படிங்கிறத நாங்கள் நீக்கியிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுத்துருக்காங்க. 541,000 பொருட்கள், வெடிக்கும் பொருட்கள் அப்படிங்கிறது ஒருவேளை தோட்டாக்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கண்ணிவெடிகளாக இருக்கலாம், ஏவுகணைகளாக இருக்கலாம், இல்லாட்டி அதனுடைய ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நாங்கள் அப்புறப்படுத்தியிருக்கோம். அப்படி அப்புறப்படுத்தின இந்த எக்ஸ்ப்ளோசிவை நாங்கள் என்ன செய்கிறோம், உக்ரைனுக்கு எதிராகவே பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 5,000 அதிகமான வேகன்சி இருக்குப்பா. ஏன்னா நிறைய நேரத்தில் இப்போ எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். மிசைலிருந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரம் பங்கு வர்த்தகம் வர எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரஷ்யாலையும் இப்போ அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கர் ஜென்ரேஷன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் காத்துட்ருக்கு, நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. நார்த் கொரியா நேற்று கூட 2 க்ரூயிஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ நார்த் கொரியாவினுடைய இந்த செயல், மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்கு தான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரஷ்யா கொடுத்துருக்காங்க. அந்த எதிரிகளுக்கு எச்சரிக்கை மட்டும் கிடையாது, அவங்கக்கிட்ட நிறைய விதமான ஏவுகணை இருக்குது, அந்த ஏவுகணையை வைத்து எதிரிகளை அழிக்கவும் முடியும், அதுக்கு உறுதியாக நாங்களும் என்ன செய்ய முடியும், ரஷ்யாவும் உதவி செய்ய முடியும், எங்களுடைய நட்பு நாடு தான் வடகொரியா அப்படிங்கிறதும் இவங்க கொடுத்துருக்கிற ஒரு அறிவிப்பாக இருக்குது. ஸோ வடகொரியாவை வச்சு ரஷ்யா செய்யக்கூடிய கேம் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. வடகொரியாவுக்கும் அதே மாதிரியான ஏவுகணை ஃபெசிலிட்டி அணு ஆயுதம் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வடகொரியாவுக்கு அணு ஆயுதம் கிடைத்தது என்றால் உலகத்தில் பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றன. ரஷ்யாவினுடைய தலைவர்களும் அதேமாதிரி பாகிஸ்தானுடைய டெப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்களும் பேசிக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. இதே டெப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் சிஏஏ கூடையும் பேச போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு பாகிஸ்தான் ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிற நிலைப்பாடுடன் தான் யார் இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க. ஒரே நேரத்தில் அமெரிக்காவினுடைய சிஏஏ மற்றும் ரஷ்யாவையும் சந்தித்து பேசிக்கொள்ளும் பாகிஸ்தானுடைய அந்த பிளான் என்னவாக இருக்கும்? சப்போஸ் இதில் 2 நாடுகளுமே கோபப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்துட்ட, அவனை பார்த்துட்டு வந்த பிறகு நீ என்னை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய நிலைமை இன்னும் கொஞ்சம் டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சுடான் நாட்டு கூட நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார், எப்போ ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மேற்குலக நாடுகள் உதவியை நிப்பாட்டிட்டாங்க, தயவுசெய்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லி. அதே சுடானில் இப்போ ரஷ்யா அவங்களுடைய காய் நகரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் ஏன்பா ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தல் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆப்பிரிக்கா ஒரு சாதாரண கண்டம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய அளவு இயற்கை அப்படிங்கிற வளம் இருக்கிறது. அந்த வளத்தை சுரண்டுவதற்காகவும் அந்த வளத்தை சுரண்டிய வளத்தை பாதுகாப்பதற்காகவும் நிறைய நாடுகள் அவங்கவுங்க மிலிட்ரியை இந்த ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதுமாக வச்சுருக்காங்க. ஸோ ரஷ்யாவும் அவங்க இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, ஆப்பிரிக்காவை ஒரு மார்க்கெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆப்பிரிக்காவை உலக அரசியலினுடைய ஒரு புள்ளியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ ஆப்பிரிக்காவை பக்கம் ரஷ்யாவின் பார்வையும் திரும்பி இருக்கிறது. ஆப்பிரிக்கா மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஆர்க்டிக் ரீஜன் வர ரஷ்யாவின் பார்வை இருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். சீனாவினுடைய ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரஷ்யாவுக்கு சென்று விடுவார்கள். ஓஸ்டாக் 2022 அப்படிங்கிற ராணுவத்தில் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதுக்கான தயாரெடுப்புகளில் இப்போது சீனாவினுடைய ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. ரஷ்யாவினுடைய ஆயில் அப்படிங்கிறத நாங்களும் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை, ரொம்ப முக்கியமான அறிவிப்பை மியான்மர் கொடுத்துருக்காங்க. மியான்மரில் இப்போ நடப்பது ராணுவ ஆட்சி தான். ராணுவ ஆட்சியில் எங்களுக்கு ரொம்ப பெரிய செலவுகள் எல்லாமே இருக்குது, ரஷ்யா எங்களுக்கு ஆயில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆயிலை நாங்களும் வாங்க போகிறோம், இதுக்கு எங்களுடைய சட்டத்தில் இப்போ இடம் கிடைத்து விட்டது, இதனால் வரையிலும் ரஷ்யாவினுடைய ஆயில் வேண்டான்னு சொல்லி வச்சுருந்தோம், இனி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஆயில் அப்படிங்கிறத மியான்மர் மட்டும் கிடையாது, இலங்கையும் சீக்கிரமாக இம்போர்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. கர்கிவ் போன்ற பகுதிகளிலும் இன்றைக்கி தாக்குதல் இருந்ததாகவும், நிறைய இடத்துல தாக்குதல் நடக்காது, தாக்குதல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன இடங்களிலும் மீண்டும் தாக்குதல் நடைபெறுவதாகவும் செய்திகள் கூறுகிறது. அப்படின்னா யுத்தம் இப்போதும் அதே தீவிர நிலைமையில் தான் இருக்குதே தவிர அது குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான், இரண்டு நாடுகளும் சமாதானம் ஆயிட்டாங்க, இல்லாட்டி அவங்கக்கிட்ட வெப்பநிலை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுவரையிலும் ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் 1750 காம்பாக்ட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத அழிச்சிருக்காங்க. அதாவது இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ட்ரோன்ஸ், ஆயுதங்களுடன் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ், 1750 ட்ரோன்ஸை அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன் அப்படிங்கிறது இப்போது இல்லாட்டி இனி வரக்கூடிய வார்ஃபேரில் மிக முக்கிய ஒரு டெக்னாலஜியாக இல்லாட்டி எக்யூப்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப பெரிய அளவு இதை உருவாக்கக்கூடிய நாடு துருக்கி தான். அடுத்த 3 வருடத்திற்கு எங்களால் இனிமேல் ட்ரோனே தயாரிக்க முடியாது, அவ்வளோ ஆர்டர் எங்களுக்கு கிடச்சிருச்சின்னு சொன்ன நாடும் துருக்கி தான். ஸோ ட்ரோன் அப்படிங்கிறது தான் அடுத்த வார்ஃபேரினுடைய மிக முக்கியமான ஒரு கருவி. ஜாப்ரோசிஷ் அணுமின் நிலையத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எந்த அளவுக்கு பாதிக்கும், அங்கேருந்து அணு கதிர்வீச்சு அப்படிங்கிறது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிராஃபை இன்றைக்கி ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு உக்ரைன் தான் காரணம் அப்படின்னும் ஐஏஏவை நாங்கள் இங்கே கொண்டு காண்பிக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை மீண்டும் ரஷ்யா கொடுத்திருக்கிறது. ஸோ ஓவராலாக இப்போதைய அப்டேட் இது தான். இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் பக்ஷம் இல்லாட்டி தமிழ் வியூகம் அதே மாதிரி தமிழ் விதை எல்லாத்துக்குமே நம்ம புது ஃபேஸ்புக் பேஜ் தொடங்கியிருக்கோம். அந்த பேஜுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, தயவு செஞ்சு அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.